வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வகை சாதத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு வந்து கின்னுன்னு இருக்கணும், இப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி உருளைக்கிழங்காக எடுத்து கழுவி எடுத்தாச்சு. இதோட தோலை சீவிடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரே சைஸ் துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கியூபாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒன்று போல் ஃப்ரை ஆகும். இப்போ இதை 2 தடவை கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி கழுவிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டேனில் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இது ரெண்டும் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்தலாம். ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அதோடய ஓரங்கள்லாம் லைட்டாக கலர் மாதிரி வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற பாத்திரத்தோட அளவு பொறுத்து நம்ம உருளைக்கிழங்கோட அளவு எடுத்துக்கணும். நிறைய போட்டிங்கன்னா நல்ல ரோஸ்ட்டாக வராது. அதனால் எந்த அளவு பாத்திரம் எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம உருளைக்கிழங்கு போடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் வந்து இது ஃப்ரை ஆகி வரணும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. மிளகாய்த்தூள் உப்பு வந்து கடைசியில் சேர்த்தா போதும். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல அடிகனமான பாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க பாத்திரத்துக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்ல மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.